நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓ2 சென்சார், சைலன்ஸெல்லாம் வரக்கூடிய ஓ2 சென்சார். முதல்ல ஒரு ஒயர், ரெண்டு ஒயரில் வந்து இப்போ 4 ஒயர் ஆகிடுச்சு. சில வண்டிகளில் இப்போ கார்கள்லாம் பார்த்திங்கன்னா 6 ஒயர்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அந்த எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அப்படி ஏறிட்டே போனால் என்ன பலன் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த சென்சாரை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஓபிடியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெறும் ஓ2னு காமிக்காது, ஹீட்டர் ஓ2 சென்சார்ன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அப்போ நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம், இதுக்குள்ளே ஒரு ஹீட்டர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ரெண்டு வெள்ளை வேறு மட்டும் கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், பேட்டரியோட ப்ளஸ் மைனஸில் கொடுத்துருக்கேன். இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் சுமாரான பேட்டரி, ரொம்ப பவர் இல்லாத பேட்டரி. எனவே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஹீட்டு வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கை வைக்க முடியாத அளவுக்கு ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போது எதனால் இது ஹீட்டர் ஓ2 சென்சார்னு பேர் வந்துச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதுக்குள்ளே ஒரு ஹீட்டர் இருக்கிறதுனால தான் ஹீட்டர் ஓ2 சென்சார்ன்ற பேர் வந்திருக்கு. ஒரு கற்பனையை யோசிச்சு பாருங்கள், சைலன்சருக்குள்ளே ஒரு ஹீட்டரை மாட்டினா என்ன ஆகும் அப்படின்றத கற்பனையை யோசிச்சு பாருங்கள். எரிந்தும் எரியாமலும் வரக்கூடிய பெட்ரோல் காற்று கலவையை இந்த ஹீட்டர் வந்து ஒரு கங்கு மாதிரி உருவாகும், அது மேலே பட்டா என்னாகும், உடனே எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி எரிஞ்சால் என்ன ஆகும்னா, முற்றிலுமாக எரிஞ்சு நச்சு காற்று வெளியே வருவது வந்து குறைக்கப்படும். எனவே தான் இந்த ஓ2 சென்சார் கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி ரெண்டு வயர் பற்றி தெரியும் நமக்கு. எர்த்து ஒரு சிக்னல், இசிஎம் சிக்னலாக இதை எடுத்துக்கலாம். இந்த ஓ2 சென்சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசிஎம்ஐயே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்சார், இசிஎம்முக்கே கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சார்னு சொல்லுவாங்க. இசிஎம்ஏ வேலை வாங்கும், இவர் தான் சொல்லுவார் அந்த பெட்ரோல் காற்று கலவை ரேஷியோவை மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சென்சார் தான் ஓ2 சென்சார். தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.